ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் குடிமையில செகண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்ல போகிறேன் எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கில் க்ளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகச்சுன்னு கண்டிப்பாக மோத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க லெசன் டைட்டில் பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் தற்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு இது வந்து புக்கில் லாஸ்டில் கொடுத்துருப்பாங்க தற்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இதெல்லாம் வந்து எத்தனை எத்தனை இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு கிராம ஊராட்சிகள் வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்குது கிராம ஊராட்சிகள் பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்குது ஊராட்சி ஒன்றியங்கள் பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது ஊராட்சி ஒன்றியங்கள் முந்நூற்றி எண்பத்தி எட்டு மாவட்ட ஊராட்சிகள் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா பேரூராட்சிகள் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு நகராட்சிகள் நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து இருபத்தி ஒம் இருபத்தி ஒன்பது வந்து உருவாக்கியிருக்காங்க மொத்தம் நூற்றி ஐம்பது அதே போல மாநகராட்சிகள் பார்த்தோம்னா புக்கில் வந்து பதினஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ புதுசாக வந்து ஆறு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ மொத்தம் இருபத்தி ஒன்று பேரூராட்சிகள் ஐநூற்றி இருபத்தி எட்டு நகராட்சிகள் நூற்றி ஐம்பது மாநகராட்சிகள் இருபத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா நான் பிங்க் கலர்ல கொடுத்துருக்குற மூணும் ஊரக உள்ளாட்சி அந்த கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகள் இது மூணு பார்த்தோம்னா ஊரக உள்ளாட்சி அமைப்பு அடுத்து பார்த்தோம்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்குற பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இது மூணும் பார்த்தோம்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு இதே ரெண்டாவது கொடுத்துருக்காங்க ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சின்ட்டு ஊரக உள்ளாட்சியில் வந்து கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகள் வரும் நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்து பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இந்த லெசன் ஃபுல்லாக வந்து இது இது பற்றின பாயிண்ட்ஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட் வந்து கிராம ஊராட்சிகள் பற்றி பார்ப்போம் கிராம ஊராட்சிகள் வந்து என்னென்னாக்கா கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு தான் வந்து கிராம ஊராட்சி கிராம ஊராட்சினா என்னென்னாக்கா கிராமங்களில் செயல்படும் உள் உள்ளாட்சி அமைப்பு தான் வந்து கிராம ஊராட்சி அடுத்து பார்த்தோம்னா இந்த கிராம ஊராட்சி வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது இந்த கிராம ஊராட்சி வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது அடுத்து பார்த்தோம்னா ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம்னால் என்னென்னாக்கா பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்துதான் தான் வந்து ஊராட்சி ஒன்றியம் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்தது தான் வந்து ஊராட்சி ஒன்றியம் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பார்த்தோம்னா ஒரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த கவுன்சில்கள்லாம் வந்து அவங்களில் ஒரு தலைவரையும் ஒரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க அந்த ஒவ்வொரு கவுன்சிலில் அவங்க அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அவங்களில் ஒரு தலைவரையும் ஒரு துணை துணை தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் இதோட நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தோம்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ இந்த ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தோம்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அடுத்து பார்த்தோம்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மாவட்டத்துலேயும் நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் வந்து இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில்னால் நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்ட ஒவ்வொன்றத்திலும் வந்து நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்குது அடுத்து மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சினா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும் அது அதில் பார்த்தோம்னா ஐம்பது நாயிரம் மக்கள் தொகைங்கிற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஊராட்சி இருக்கும் ஐம்பதனாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில மாவட்டம் வந்து பல பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும் ஊரக உள்ளாட்சி அமைப்பான கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சி இது மூணும் பார்த்துட்டோம் அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் பேரூராட்சி பற்றி சொல்கிறேன் பேரூராட்சி அப்படின்னா என்னென்னாக்கா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர் தான் வந்து இந்த பேரூராட்சி இதில் வந்து பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் தான் அது பேரூராட்சி நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர் தான் வந்து இந்த பேரூராட்சி அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சிங்கிற உள்ளாட்சி அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முதலாக பேரூராட்சிங்கிற உள்ளாட்சி அமைப்பும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து நகராட்சி நகராட்சினா என்னென்னக்கா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையோட வருவாய் அதிகம் இருக்கும் தான் வந்து நகராட்சிங்கிறாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருந்துச்சுனாக்கா அந்த அதுதான் வந்து நகராட்சிங்கிறாங்க தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தோம்னா வாலஜாப்பேட்டை தமிழ்நாட்டில் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தோம்னா வாலஜாப்பேட்டை அவ்வளோதான் நகராட்சி அடுத்து வந்து மாநகராட்சி மாநகராட்சியும் அதே போல் தான் ஆனால் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கணும் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்கள் தான் வந்து மாநகராட்சி நகராட்சியில் ஒரு லட்சம் மக்கள் தொகை பார்த்தோம் ஒரு லட்சத்துக்கு மக்கள் தொகைக்கு மேலே இருக்கணும் அதே போல் மாநகராட்சி பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை ப்ளஸ் அதிக வருவாய் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் மாநகராட்சி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஒன்று நம்ம புக்கில் பதினஞ்சு கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஆறு உருவாக்கி இருக்காங்க என்னென்னு பார்ப்போம் மதுரை சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருநெல்வேலி ஈரோடு தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் நாகர்கோயில் ஓசூர் ஆவடி இந்த பதினஞ்சும் பார்த்தோம்னா முன்ன முன்ன இருந்த மாநகராட்சி இப்போ ரீசெண்டாக உருவாக்கின ஆறு ஆறு மாநகராட்சி வந்து நான் ஒரு ஸ்கல்லில் கொடுத்துருக்கேன் தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் கடலூர் சிவகாசி இந்த ஆறு மாநகராட்சி தான் வந்து இப்போ உருவாக்கப்பட்டது மொத்தம் இருபத்தி ஒரு மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னாக்கா சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி இந்தியாவின் மிக பழமையான மா உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி அடுத்து பார்த்தோம்னாக்கா மாநகராட்சி தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மேயர் மாநகராட்சி தலைவர் வந்து மேயர் மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி யாருன்னாக்கா ஆணையர் மாநகராட்சிக்கு இந்திய பணி அதிகாரி வந்து ஆணையர்னு சொல்கிறாங்க நகராட்சிக்கு அதே போல் அரசு அதிகாரி நகராட்சி ஆணையர் நகராட்சிகளுக்கு அரசு ஆணையர் அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா நகராட்சி ஆணையர் அதே போல் பேரூராட்சியின் நிறை நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தோம்னா செயல் அலுவலர் ஈஓ பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் இஓ அவ்வளோதான் அடுத்து வந்து கிராம சபை பற்றி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க கிராம சபை கிராம சபை தான் வந்து இந்த மக்களாட்சி அமைப்போட ஆணிவேர் கிராம சபை தான் வந்து இந்த மக்களாட்சி அமைப்போட ஆணிவேர் இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு அந்த கிராம சபை கூட்டம் பார்த்தோம்னா ஆண்டுக்கு நான்கு முறை கூடும் இந்த கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு நான்கு முறை கூடும் எப்பப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினைஞ்சி அக்டோபர் ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தப்போ மே ஒன்று தொழிலாளர் தினத்தப்போ ஆகஸ்ட்டு பதினைந்து சுதந்திர தினத்தன்று அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி ஜெயந்தி இந்த வருஷத்தில் நாலு நாள் வந்து கிராம சபை கூட்டம் கூடும் அடுத்து பார்த்தோம்னா தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லியிருப்பாங்க ராஜ் பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம்னாக்கா உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்குவதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பஞ்சாயத்து ராஜ் உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்குவதுங்கிற நோக்கத்துக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஏப்ரல் இருபத்தி நான்கு அப்போ கொண்டு வரப்பட்டது இந்த ஏப்ரல் இருபத்தி நான்கு தான் வந்து தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது இதற்கு பெயர் வைத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி பெயர் வைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி இதோட சிறப்பம்சம் பார்த்தோம்னாக்கா கிராம சபை அமைத்தல் கிராம சபை அமைத்தல் இந்த முக்கியமானது எதுனாக்கா மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பை கொண்டது இந்த பஞ்சாயத்து ராஜோட சிற்பம்சத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தம்னாக்காப்பா மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பை கொண்டது மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பை கொண்டது அடுத்து பார்த்தோம்னா இடஒதுக்கீடு பஞ்சாயத்து தேர்தல் பதவிக்காலம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை இன்னும் பிற இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ்ல மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பு கொண்டது அடுத்து பார்த்தோம்னா உள்ளாட்சியில பெண்களோட பங்கு என்ன உள்ளாட்சியில பெண்களோட பங்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள்லையும் பெண்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக முப்பத்தி மூணு சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள்லையும் வந்து பெண்கள் ஈடுபடுறதுக்காக முப்பத்தி மூணு சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இதுல ரொம்ப சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தெட்டு சதவிகிதம் இட இடங்களில் பெண்கள் வந்து வெற்றி பெற்றாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி எட்டு சதவிகித இடத்துல வந்து பெண்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அடுத்து வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் உள்ளாட்சியில் வந்து ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு ரெண்டாயிரத்து பதினா ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசு சட்டத்திருத்தம் செஞ்சது பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசு சட்டத்திட்டம் செஞ்சுருக்கு அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் இதுக்கான தேர்தல் தேர்தல் வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் தேர்தல் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த தேர்தலை வந்து எந்த ஆணையம் நடத்துதுன்னு பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்துது இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துது மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்னை கோயம்பேட்டில் இருக்குது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் இருக்குது தேங்க் யூ